செல்வ செழிப்பு மிக்கவங்களை தான் சீமான்னு சொல்லுவாங்க. ஆனா மக்கள் செல்வ செழிப்பு மிக்க ஒரு மனிதன் அது எங்க அண்ணன் தான். இளைஞர்கள் ஒரு ஒரே ஒரு நிமிடம் கவனிங்க, வருங்கால அரசியல் இன்னைக்கு 70 வயசு ஆனவங்க இன்னும் 15 வருஷம் கழிச்சு ஆட்சி கட்டில் உட்கார போறது இல்லை. ஏன்னா 90 வயசுக்கு வரைக்கும் யாரும் வாழ போறது இல்லை. இன்னைக்கு இப்ப இருக்கிற சென்னையுடைய நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா, நான் நாகப்பட்டினத்துல இருந்தான் வந்த இங்க வந்த 24 நாள்ல ஒருவேளை உணவு கூட நான் சரியா சாப்பிட்டது கிடையாது. ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், இந்த உணவு நல்ல உணவே இல்லைங்க. உங்க சுற்றுச்சூழல் நல்ல சுற்றுச்சூழலே இல்லைங்க. காலையில எல்லாரும் குளிச்சுட்டு உங்க முகத்தை தொடச்சிட்டு கை கால்கள் போகாத இடத்த நீங்க தொடச்சு பாருங்க, அவ்வளவு அழுக்கு, அவ்வளவு டஸ்ட் வருது. இந்த மாதிரிலாம் நாகப்பட்டினத்துல எல்லாம் இருக்காது, திருமலைவாசல்ல எல்லாம் இருக்காது. நான் ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன், ரெண்டு பக்கமும் வயலு, விவசாயமும் பண்ணுவோம் கடல் தொழிலும் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு சொர்க்க பூமியில இருந்து வந்தேன். சென்னை வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது இங்க உள்ள மக்கள் எவ்வளவு சபிக்கப்பட்டிருக்கிறாங்க. சுத்தமான காத்து கிடையாது, வளர்ந்த தலைமுறை அதான் சுவாசிக்குது. சுத்தமான சுற்றுச்சூழல் கிடையாது, ஒரே குப்பை மேடு. குப்பை மேடையே நான் முத முதல்ல இந்த ஊருக்கு வந்தோடனே அங்க ஏதோ மலை இருக்குன்னு என்னை கூட்டு போங்க என்ன, எங்க புதுசா சென்னையில ஒரு மலை இருக்கு என்னை கூட்டு போங்க அப்படின்ற எங்க வீட்டுவா சொல்ற, அதான் குப்பை மேடு, உன்னை அங்க போனா வச்சு சமாதி ஆக்கிடுவாங்கன்ட்டாரு. அந்த மாதிரியான குப்பை மேடுகளையும் கழிவு நீர் சாக்கடை, உண்மையா சொல்லணும்னா அந்த அடுக்குமாடி குடியிருப்புன்னு ஒன்னு கட்டி கொடுத்துருக்குறாங்க. 2 நாள் கட்டி கொடுத்த அதிகாரியும் அந்த அரசியல்வாதியும் கொண்டு போய் அந்த வீட்டில் வைக்கணும். ஒரு வாழ்வுனாலும் நடத்த முடியலைங்க, ஒரு சாவுனாலும் தூக்க முடியாது. நடு ரோட்ல அனாதை போன மாதிரி போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு சாலை, 1.5 அடிதான் இருக்கு. எப்படி 2 பேரும் ஒன்னா நடந்து போறது அந்த இடத்துல? 1.5 அடி, அதுல 3 அடிக்கு ஒரு பெரிய பெரிய குழி, அதுதான் பாதாள சாக்கடையா, மூடியே இல்லாம பயங்கரமா இருக்கு. இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு எடுக்க போகும்போது இப்படிதான் பள்ளம் பள்ளமா தாண்டி தாண்டி போவார். அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கிறது. 50 ஆண்டு அரசியல் காலத்துல தண்ணி கொடுக்க முடியலங்க, குடிக்க தண்ணி கொடுக்க முடியல. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்க இருக்கிற தொழிற்சாலைகளுடைய இஐஏ ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை, தமிழ்ல என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை எடுத்து வாசி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கம்பெனியே சொல்லியிருக்கு, நான் 1 மணி நேரத்திற்கு 2 லட்சம் லிட்டர் தண்ணியை நிலத்தடியிலேருந்து உறிஞ்சி எடுக்கிறேன்னு ஒரு கம்பெனி தானே அறிக்கை கொடுத்துருக்கு. அது மாதிரி எத்தனை கம்பெனிகள் இன்னைக்கு வட சென்னையில் இருக்கு. ஆனால் மக்கள் பெருக்கத்தினால தண்ணி வத்தி போச்சான், நிலத்தடி நீர். அவங்க அரசியல்வாதிகள் சொல்லிட்டு அலையிறாங்க. ஸோ அதனால ஒரு ஒரு வினாடி கவனிங்க, இங்கே தொழிற்சாலை மயம் வளர்ச்சி அப்படின்றது மக்கள் நலன் சார்ந்த வளர்ச்சி. நாங்கள் எல்லாத்தையுமே நீங்க வளர்ச்சியை வெறுக்கிறீங்க, வளர்ச்சியை வெறுக்கிறீங்க, மக்கள் நலன் சார்ந்த வளர்ச்சியை நாங்கள் வெறுக்கவே இல்லை, நாங்கள் வரவேற்கிறோம் தான். அதை எப்படி பண்ணணும்ன்றதை கத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியலையா, வாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வரைவோலை எடுத்து பாருங்க, தெளிவா குறிப்பிட்டிருக்கிறோம். ஒரு காப்பி இலவசம் சும்மாவே தர்றோம், வாங்கி படிங்க. 1 மணி நேரத்துக்கு 2 லட்சம் தண்ணியை எடுக்கிற அதே கம்பெனி அந்த தண்ணியை திரும்ப பூமிக்குள் செலுத்தணும் அப்படின்னு அவங்களே ஒரு திட்டத்துல வரையறை பண்ணியிருக்கிறாங்க. அப்பதான் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அவங்களுக்கு கிளியரன்ஸ் சொல்லக்கூடிய என்ன கிளியரன்ஸ் தமிழ்ல ஒப்புதல் கொடுக்கும். அந்த ஒப்புதலை வச்சுதான் அவங்க அந்த தொழிற்சாலையை தொடங்கணும், இல்லைன்னா தொடங்க கூடாது. அந்த அறிக்கை தவறு அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல நிரூபிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, கம்பெனி எடுத்து சட்டர் எடுத்து சாத்திட்டு போயிடணும். சிஎஸ்ஆர்னு இருக்கு, அதாவது கம்யூனிட்டி சமுதாய மேம்பாட்டுக்கான நிதி. அந்த எந்த கிராமங்கள்லாம் என் தொழிற்சாலையால் பாதிக்கப்படுதோ அந்த தொழிற்சாலைக்கு 1 வருஷத்துக்கு 8 கோடியிலேருந்து 10 கோடி ரூபாய் நான் அவங்களுக்கு செலவிடுவேன், அதாவது சமுதாய கூட கட்டித்தருவேன், மரம் வளர்ப்பேன், அங்க உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பேன், மருத்துவம் கொடுப்பேன், இது எல்லாமே சொல்லிருக்கு. எந்த தொழிற்சாலை 10 கோடி ரூபாயை அங்க உள்ள கிராம மக்களுக்கு செலவிட்டு ஒரு அறிக்கை சொல்லுங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அவங்க இந்த மாசுகளை கணக்கிடுறாங்களா, எவ்வளவு ஏர் பொல்யூஷன் அதாவது காத்து எவ்வளவு மாசுபடுது, எவ்வளவு தண்ணி மாசுபடுது, எவ்வளவு நீர் மாசுபடுது, எவ்வளவு நிலம் மாசுபடுது, இதை பத்தின அறிக்கை ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சாதான் அந்த கம்பெனி அந்த தொழிற்சாலை சரியா இயங்குதா, சுற்றுச்சூழல் சீர்கேடப்படுத்துதா, கடல் நீருக்கு செலுத்துற கழிவுகள் சுத்திகரிக்கப்பட்டு கடலுக்கு அனுப்புதா. இன்னொன்னு சொல்லணும்னா, மொத்தம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து தொழிற்சாலையினுடைய குப்பை தொட்டியா மாறிடுச்சு கடல். கடல் எங்களோட வளம் இருந்தோம், எங்களோட சொத்து இருந்தோம், கடல் கடலாளிக்கே தான் சொந்தம் இருந்தோம். ஆனா இப்பதான் தெரியுது நாங்க எல்லாம் அந்த கடலோரம் வெறும் பாதுகாவலர்களா மட்டும் வாழ்ந்துட்டு விரட்டி அடிக்கப்பட்டால் விரண்டு ஓடணும் அப்படின்ற சமூகம் மாதிரி இன்னைக்கு எங்களை ஆக்கி வச்சுட்டாங்க. ரொம்ப வேணாம், இந்த பக்கத்துல இருக்கிற காசிமேடு போங்க,
காலங்காலமா எத்தனை ஆண்டு காலமாவே கடை கட்டி தற்சார்பு பொருளாதாரத்தை, அதாவது தான் பிடிக்கிற மீனை தானே வச்சு வித்துட்டு இருந்த ஒரு இடத்தை இரவோடு இரவாக இங்க இருந்து எல்லாரும் நீங்க காலி பண்ணணும்னு சொல்லி அத்தனை பெண் வியாபாரிகளையும் அடிச்சு துரத்திட்டு அந்த கட்டணம் ஃபுல்லா இடிச்சுட்டாங்க. மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு இடம் இருக்கு, அதை விளையாட்டு திடல் மாதிரி மைதானம் மாதிரி அணைச்சி அமைச்சு அங்க உள்ள ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் விளையாட்டு சிறந்து விளங்கணும்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க. அந்த இடத்த பிளாட் போடணும்னு நிக்கிறாங்க அரசு. ஒரு ஒரு தொழிற்சாலை பக்கத்துல இருந்த குடியிருப்புகள்லாம் அகற்றிட்டு பூங்கா கட்டுறாங்க. எதுங்க நாட்டுக்கு தேவை? எனக்கு வீடு தேவையா இல்ல உனக்கு பூங்கா தேவையா? பூங்கா தான் தேவைன்னா திராவிட கட்சிகள் ஓட்டு போடு. உனக்கு வீடும் பட்டாவும் நிரந்தர குடியிருப்பும் தேவை அப்படின்னா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடு. விவசாய பத்தி கவலைப்பட நாதி கிடையாது, மீனவர்களை பத்தி கவலைப்பட நாதி கிடையாது, தொழிலாளர்களை பத்தி கவலைப்பட நாதி கிடையாது. அப்ப யாருமே இல்லாத தனித்து விடப்பட்ட இத்தனாயிரம் மக்களுக்கும் ஒரு உண்மையான ஒரு தலைவன், உண்மையான ஒரு கட்சி, உண்மையான ஒரு அரசியல்வாதிகள், உண்மையான அதிகாரிகள் அமையணும் அப்படின்னா தயவு செஞ்சு வாக்கு பெட்டியில எவ்வளவு தந்திரம் பாருங்க, வாக்கு பெட்டியில எல்லா சின்னமும் நல்லா பெருசு பெருசா பளிச்சு பளிச்சுன்னு தருது. அவ்வளவு பயமா பா உங்களுக்கு எல்லாம், அவ்வளவு பயமா, அவ்வளவு பயமா? ஏன் பயம் கேட்டீங்கன்னா ஒரே காரணம் தான், ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது புது ட்ரெண்டால கொண்டு வரான். நம்ம காசு கொடுத்து காசு கொடுத்து பழகப்படுத்தி வச்சிருக்கிறோம், இவங்க காசே கொடுக்க மாட்டேன்னு வராங்க. அப்ப இவங்க அதுல போய் கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்றாங்க. அதை 10 ரூபா போட்டா 20 ரூபா எடுக்கணும், அப்படிதான் அரசியல் இது வரைக்கும் வச்சிருக்காங்க. எல்லாம் வருமானத்துக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கும் போது ஒருத்தன் மட்டும் இனமானத்துக்காக அரசியல் செய்யணும் நினைக்கிறானே, அவனை வளர விடவே கூடாது. வளர விட்டால் இங்க உள்ள இளைஞர்கள் முடிச்சுப்பாங்க, இங்க உள்ள பெண்கள் முடிச்சுப்பாங்க, இங்க உள்ள பெரியவங்க முடிச்சுப்பாங்க. நம்ம பொட்டி சட்டியை தான் கட்டிட்டு கிளம்ப வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு பயந்துகிட்டு சின்னத்தை கூட சின்னதாகவும் தெரியாத அளவுக்கு அலை அலையாகவும் ஆக்கி வச்சிருக்காங்க. வரிசை எண்ணையும் 23 வேட்பாளர்ல ஒரே பெண் வேட்பாளர் அப்படின்னு ஒரு பொம்பளை புள்ள போட்டோவும் இருந்துச்சுன்னா அதுக்கு நேரம் இருக்கிற பொத்தான அழுத்துங்க அப்படின்னு விவசாய சின்னத்தை விளம்பரம் செய்யறதுக்கு போதா நாங்க பொத்தான விளம்பரம் செய்யற நிலைமைக்கு உண்டு பண்ணிட்டீங்களே, இது ஜனநாயக ஆட்சியா? அதனாலதான் சொல்றேன், வரிசை எண் 6 நம்பருக்கு நேரம் இருக்கிற பொத்தான அழுத்துங்க. போராடம்லாம் அதான் சொல்லிட்டு வரோம், விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, அது 6 நம்பர் பொத்தான இருக்கு. பொத்தானுக்கு விளம்பரம் செய்ய வச்சுட்டீங்களா பாயிலா? அதனால என் மக்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், வளங்கள் பாதுகாக்கப்படணும். இன்னைக்கு வாழ்ந்துட்டு நாளைக்கு செத்து போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்களோட குழந்தைகளுடைய வருங்கால தலைமுறைக்கு, உங்கள் குழந்தைகளுடைய கல்விக்கு, உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு, அவங்களுடைய நலனுக்கு பாடுபடுற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி. நமக்கெல்லாம் சோறு போடக்கூடிய விவசாயி எங்களுக்கு சின்னமாக வாய்த்தது, நாங்கள் செய்த பெரும் பாக்கியம். ஏன்னா அவங்க ஏற்கனவே அண்ணன் நிறைய மேடையில சொல்லியிருக்கிறாரு, விவசாயி வந்து உயிருள்ள ஒரு பொருளை கொடுக்க மாட்டோன்னு எங்களுக்கு விவசாயியை கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா நாங்க உயிரை கொடுத்தாவது அந்த விவசாயியை காப்பாத்துவோம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு முறை மக்களே, ஒவ்வொரு வேளையும் நீங்கள் உணவில், அதாவது சாப்பாட்டில், சோற்றில் கை வைக்கும் பொழுது எங்களோட நினப்பு உங்களுக்கு வரணும். நம்மளோட பிள்ளைகளுக்காக பேசக்கூடிய ஒரே கட்சி, காசு கொடுக்காத ஒரே கட்சி, நியாயத்தை பேசுகின்ற ஒரே கட்சி, வடங்களை பேசுகின்ற ஒரே கட்சி, அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுகின்ற ஒரே கட்சி, அது நாம் தமிழர் கட்சி.